எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் யுதிஷ்டன் கோரிக்கையின் பேரில் சாத்தியகி வியூகத்தை பிளந்துக்கிட்டு உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாத்தியகியை தொடர்ந்து பீமன் வந்தால் ஆனாலும் பீமனால் உள்ளே நுழைய முடியலை. சாத்தியகி முதல்ல கிருதவர்மாவை தாக்கி உள்ளே போகிறான், அதுக்கடுத்து யானைப்படையை தாக்கி உள்ளே போகிறான், அதுக்கடுத்து ஜலசந்தனை தாக்கி அவனை கொன்னுட்டு உள்ளே போகிறான். இதுக்கடுத்து துரியோதனன் இன்னும் சில வீரர்களும் சேர்ந்து அவனை தாக்குறாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேரையும் சாத்தியகி தாக்கி வீழ்த்துட்டு மேலே மேலே முன்னேறி போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்து சாத்தியகியை தடுக்கிறதுக்காக, சாத்தியோடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக துரோணாச்சாரியார் வராரு. துரோணாச்சாரியாருக்கும் சாத்தியகிக்கும் இடையில் கடுமையான போர் நடக்குது. ஏற்கனவே இந்த நாள் காலையில் சாத்தியகி வெளியில் வியூகத்துக்கு வெளியில் நின்று போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது துரோணர் கூட கடுமையாக போர் செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது அதே மாதிரியான ஒரு போர் வந்து சாத்தியகிக்கும் துரோணருக்கும் இடையில் நடக்குது. சாத்தியகி உள்ளே வந்த நேரத்தில் வழக்கமாக வெளியில் நிற்கிற துரோணர் உள்ளே வந்து சாத்தியகியை தாக்க வந்தார். அவர் வெளியில் நின்று பாண்டவ படை வியூகத்தை உடச்சிடாமல் வியூகத்துக்குள்ளே உள்ளே வந்துடாமல் தடுப்பார். அதுதான் அவருடைய வேலையாக அன்றைக்கி இருந்தது. ஆனால் சாத்தியை எதுக்கிறதுக்காக வியூகத்துக்குள்ளே உள்ளே வராரு. ஏற்கனவே கொஞ்சம் நேரம் சாத்தியையை தாக்குனார், இப்போ மறுபடி சாத்தியையை நேருக்கு நேர் எதுக்க நின்று தாக்க வராரு. இப்படி அவர் தாக்கி சாத்தியோடைய வில்லை வந்து முதல்ல ஒடிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருடைய தாக்குதலில் சாத்தியோடைய தேரோட்டி முகுந்தன் வந்து மயங்குறான். இப்போது தானே தேரோட்டியாக தேரையும் ஓட்டிக்கிட்டு துரோணரையும் எதிர்த்து நின்று தாக்குறான் சாத்தியகி. ஏற்கனவே துரோணரும் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கவர் தான். அவருடைய சாரதி கொல்லப்பட்டாலும் அவருடைய சாரதி தாக்கப்பட்டாலும் அவரே தேரை ஓட்டிக்கிட்டு எதிர்த்து நின்று தாக்குவார். ஆனால் அதே மாதிரியான தாக்குதலை அவருக்கு எதிராகவே செய்கிறான் இந்த சாத்தியகி. இப்போது சாத்தியகியோட தேரோட்டி மயங்கி கிடக்கான் ஒரு பக்கம், அவனையும் எழுப்புறான் சாத்தியகி. அதுக்கு பிறகு குதிரைகளையும் ஓட்டுறான், இன்னொரு பக்கம் போரும் வந்து செய்கிறான். இப்போ அவனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கோபமான தாக்குதலாக இருக்குது. இப்படி அவன் கடுமையாக தாக்கி துரோணருடைய தேரோட்டியை வந்து கொல்றான், அடித்து கொன்றுறான். இப்படி கொன்ன பிறகு துரோணருடைய குதிரைகள் வந்து அவரை வந்து இழுத்துக்கிட்டு வெளியில் போகுது. அவர் முதல்ல எங்கே நின்று போர் செஞ்சாரோ அன்னைக்கு நாள் காலையில் வியூக மகப்பில் எங்கே நின்னாரோ அங்கேயே இழுத்துக்கிட்டே போகுது. அவரால் கட்டுப்படுத்தவே முடியலை. இப்படியே அவரை இழுத்து கொண்டு போய் வியூகத்தில் வெளியில் கொண்டு வந்து விட்டுருச்சு. சாத்தியகி உள்ளே எங்கேயோ நிற்கிறான், ஆனால் குதிரைகள் அவரை வெளியில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ அவர் திரும்ப நம்ம இங்கே வெளியில் நின்று படையை தடுக்கவா இல்லை உள்ளே போய் அவங்களோட போர் செய்வான்னு சொல்லி யோசிக்கிறார். வெளியிலேருந்து படையும் வந்து பிளந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உள்ளுக்க போகணுன்னாலும் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேயே நின்று பாண்டவ படையை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிலே நின்றுதாரு. திரும்ப சாத்தியகியை தாக்க வரல. இப்படியா சாத்தியகி வந்து அந்த நாள் போரில் கிருதவர்மனை 3 தடவை அடித்து விரட்டிட்டான். அதனால் கிருதவர்மன் சாத்தியகியை ஏற்று திரும்ப வரல. அதே மாதிரி துரோணரை 1 தடவை ஏமாத்திட்டு வந்தான், 2வது தடவை அடித்து அவருடைய தேரோட்டியை கொன்னுட்டான். 1 தடவை மற்ற படையவர்களோடு சேர்ந்து நின்று தாக்கும்போதும் அவரை அடித்தான். இதனால் துரோணரும் திரும்ப சாத்தியை தாக்குறதுக்காக வரல. இப்படி 2 வீரர்களையும் வீழ்த்திட்டு அல்லது அவர்களை ஓட வச்சுட்டு உள்ளே போகிறான். இப்போ அதுக்கடுத்து சாத்தியை எடுத்து சுதர்சனன் அப்படிங்கிற மன்னன் வந்து வரான். இப்போது இந்த சுதர்சனனுக்கும் சாத்தியக்கும் இடையில் கடுமையான போர் நடக்குது. இதில் சுதர்சனனுடைய சாரதியை முதல்ல சாத்தியை கொள்கிறான். அதுக்கு பிறகு அவன் சுற்றி இருந்த படையும் அழிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த சுதர்சனனையும் கொல்றான். இதுக்கு அடுத்து யவனர்கள் அப்படிங்கிற ஒரு நாட்டினர் ஒரு குழு வந்து சாத்தியகியை வந்து தாக்குறாங்க. அவர்கள் எல்லாரையும் தாக்கி அழிக்கிறான் சாத்தியகி. அதுக்கடுத்து கம்போஜர்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்போஜ மன்னன் சுதேசனன் அப்படின்னு சொல்லி. அந்த சுதேசனனை அர்ஜுனன் வந்து இந்த நாள் போரில் தான் வந்து கொன்னான். அர்ஜுனன் உள்ளே போகும்போது சுதேசனன் வந்து எடுத்து வந்தான். சுதேசனனை கொன்னுட்டு தான் உள்ளே போனான். இப்போது அந்த சுதேசன் நாட்டு வீரர்கள் அந்த கம்போஜர்கள் வந்து சாத்தியகியை வந்து எதுக்குறாங்க, சாத்தியகியை தடுக்கிறாங்க. அவர்கள் எல்லார் கூடையும் போர் செஞ்சு அந்த கம்போஜர்கள் எல்லாரையும் வந்து கொல்றான் சாத்தியகி. கொன்னுட்டு திரும்ப முன்னேறி உள்ளே போகிறான். அதுக்கு பிறகு போகிற வழியிலெல்லாம் கௌரவ வீரர்கள் யாராரு எதுக்குறாங்கிறோ அவர்களெல்லாம் வந்து கொன்னுட்டே போகிறான். அவன் வந்து பீமன் சபதம் எடுத்திருக்கான் அப்படிங்கிறதன் பேரில் கௌரவர்கள் 100 பேரை மட்டும் கொல்லலை. அதாவது துரியோதனன் தம்பியார் 99 பேர், துரியோதனன் இவர்களை மட்டும் கொல்லலை, மற்றபடி எல்லாரையும் கொன்னுட்டான், யாரையும் வந்து மிச்சம் வைக்கல. இப்படியே அவன் கொண்டுட்டு உள்ளே முன்னேறி போய்கிட்டு இருக்கான். இப்போ சாத்தியகி முன்னேறதை தடுக்கிறதுக்காக அவனை பின்னாலேருந்து விரட்டி வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கௌரவ வீரர்கள். அதாவது துரியோதனன் அவனுடைய தம்பியார் வந்தது யாராரு அப்படின்னா துரியோதனன், சித்திரசேனன், துச்சாதனன், விவிம்சதி, சகுனி, துஷகன், துர்தர்ஷனன், கிராதன் அப்படிங்கிறவங்க. இல்லை சகுனி மட்டும்தான் வேற ஒரு ஆள், மற்றபடி எல்லாருமே துரியோதனன் அவன் கூட சேர்ந்தவங்க தான். இப்படியா அவர்கள் வந்து தாக்கும்போது அவர்களுக்கு இடையில் கடுமையான போர் நடக்குது. சாத்தியகி அவர்கள் எல்லாரையும் சேர்ந்து நின்று ஒரு ஆளாக நின்று எதுக்கிறான். இப்போது இந்த கடுமையான போரில் வந்து அவன் வந்து அர்ஜுனனே உண்டாக்காத அளவுக்கு ஒரு பேரழிவை வந்து உருவாக்குறான். அவனை எதிர்த்து தாக்குற எல்லா வீரர்களையும் வந்து கொல்றான். அர்ஜுனன் உள்ளே போகும்போது கூட இவ்வளவு அழிவு வரலையான், அந்த மாதிரி ஒரு கடுமையான அழிவை வந்து உண்டாக்குறான். இதில் அவன் எல்லாரையும் தாக்குனாலும் இந்த இடத்துலையும் துரியனை மட்டும்தான் குறி வச்சு அதிகமாக தாக்குறான்.
துரியோதனுடைய சாரதியை வந்து கொல்றான், குதிரைகளை கடுமையா தாக்குறான். இப்ப துரியோதனுடைய சாரதி கொல்லப்பட்டதுனால அவனுடைய குதிரைகள் அவனை இழுத்துக்கிட்டு வேற பக்கம் கொண்டு போயிருது. முதல்ல ஒருக்கா எல்லாரும் வந்து தாக்கும்போது துரியோதனுடைய தேரோட்டி குதிரைகள் எல்லாத்தையும் வந்து கொன்னான். இப்ப தேரை இழந்த துரியோதனன் பக்கத்துல இருந்த சித்திரசேனன் தேரில் ஏறிக்கிட்டான். ஆனா இப்ப சாரதியை மட்டும் கொல்றான், துரியோதனுடைய குதிரைகள் அவனை இழுத்துக்கிட்டு வேற பக்கம் வெளியில போகுது. இப்போ மற்ற வீரர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சாத்தியை எதிர்க்கிறதுக்காக முனைப்போட இருந்தாலும் துரியோதனை பாதுகாக்கணும், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுல அக்கறையோட இருப்பாங்க. அதனால அவர்கள பாதி பேர் துரியோதனை நோக்கி ஓடுறாங்க. இப்படியா அந்த படையையும் மிச்சவர்களையும் தோற்கடிச்சு கலைச்சி ஓட வச்சுட்டு மற்ற வீரர்களும் எல்லாம் வந்து தாக்குறான், தாக்கி எல்லாரையும் வந்து அழிக்கிறான். இப்போ இவனுடைய தாக்குதல் இப்படி கடுமையா இருந்துச்சு, அர்ஜுனனை விட ரொம்ப கடுமையான பேரழிவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க நடந்ததை. அப்படி சொல்லும்போது திருதராஷ்டிரனுக்கு வந்து கோபம் வருது, என்னுடைய மகன்கள் வெட்கங்கட்டவர்களா போயிட்டாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சாத்திக்கு ஒருத்தனையும் இவங்களால தடுக்க முடியல அப்படின்னா மிச்ச பாண்டவ படை முழுதையும் வந்து எப்படி தடுப்பாங்க, எப்படி அழிப்பாங்க, இவர்கள்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோடு வந்து பேசுறான். அவனை சஞ்சயன் வழக்கம் போலயே வந்து திட்டுறான், நீர் பேசாம இருக்கும், அந்த காலத்துல சொன்னதை எதுவுமே கேட்காம, விதுரன் சொன்னதையும் கேட்காம, பீஷ்மர் சொன்னதையும் கேட்காம, நீர் நினைச்சதுபடிக்கு கர்ணன் ஆலோசனையின் பேர்ல சகுனி ஆலோசனையின் பேர்ல காரியம் மாத்திட்டு இப்போ வந்து துரியோதனை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீர் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனை திட்டுறான். இப்படியா வந்து அவர்கள் அங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து சாத்தியகி மேலும் மேலும் முன்னேறி போகும்போது சாத்தியகி எப்படி தடுக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு துச்சாதனன் ஒரு காரியம் மாத்துறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அங்க மலைவாசிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அந்த மலைவாசிகள் எல்லாமே வந்து துரியோதன ஆதரவு படையிலிருந்து போர் செஞ்சவர்கள், அவர்களை எல்லாரையும் போய் நீங்க போய் சாத்தியகியை எடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறான். இப்போ அவனுடைய தூண்டுதலின் பேர்ல மலைவாசிகள் எல்லாரும் வந்து சாத்தியகியை எதிர்க்கிறாங்க. அந்த மலைவாசிகள் பெருவாரியானவர்களை சாத்தியகி வந்து கொல்றான். அதுக்கடுத்து கள்வர்கள் கொஞ்சம் பேர், அவர்களும் காட்டுக்குள்ளே இருந்து திருடுறவங்க தான், அந்த கள்வர்களை தூண்டுறான் துச்சாதனன். அந்த கள்வர்கள் எல்லாரும் வந்து யானைகளை எடுத்துக்கிட்டு வந்து சாத்தியகியை தாக்குறாங்க. இப்போ அந்த யானைகளை தாக்கி வேற பக்கம் வந்து சிதறி ஓட வைக்கிறான் சாத்தியகி. இப்போ அந்த கள்வர்களையும் கொஞ்சம் பேரை வந்து கொல்றான். அதுக்கு பிறகு இன்னும் மிச்சம் இருந்தவர்கள் சிதறி ஓடுறாங்க. இப்போ அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறான் இந்த துச்சாதனன். ஒருங்கிணைச்சிட்டு அவர்கள்ட்ட பேசுறான், நீங்க என்ன வீரமானவர்கள், ஏன் இப்படி ஓடுறீங்க, உங்களுடைய வழக்கமான யுத்த முறைமை வந்து கல்லை எரிஞ்சு போரிடுறதுதான், நீங்க வந்து சத்திரிய பரம்பரையில உள்ளவர்கள் இல்ல, மலைவாசியினரா வந்து வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு வந்து கல்லெறிஞ்சு போர் செய்யற முறை வந்து தெரியும், அந்த முறை சாத்தியக்கு தெரியாது, அந்த முறையில போய் நீங்க அவனை தாக்குங்க, அதுதான் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் வந்து யோசனை சொல்றான் துச்சாதனன். அதன் பேர்ல அந்த யோசனையை கேட்டுக்கிட்டு அந்த சிதறி ஓடின கள்வர்களும் மலைவாசிகளும் கொஞ்சம் பேரு கற்களை எடுத்துக்கிட்டு சாத்தியகியை தாக்க வராங்க. ஆனா அதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு பொருட்டா இல்லை, கல்லை விட்டு எரியணும் அப்படின்னா கிட்ட வந்து எரிஞ்சாதான் சாத்தியகி மேலப்படும், ஆனா அம்பு வச்சு தாக்கும்போது தூரத்துல இருந்தே தாக்க முடியும். துச்சாதனன் என்ன யோசனை சொல்றான், கல் வச்சு தாக்குங்க அப்படின்னு சொல்லி, அந்த யோசனை வந்து அந்த இடத்துல முட்டாள்தனமானதா வந்து இருக்குது. இப்போ அவர்கள் எல்லாரும் கல்லை வச்சு தாக்க வராங்க, ஆனா சாத்தியகி ஈஸியா அம்பை வச்சு அவர்களை தாக்கி அவர்களை கொல்றான். உண்மையில துச்சாதனுடைய யோசனை எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கௌரவர் தரப்புக்கு உருவாக்கல, வழக்கம் போலயே சாத்தியகி அவர்கள் எல்லாரையும் வந்து தாக்கி கொள்றான். இப்படி அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்துல ஒரு பயங்கரமான குழப்பம், ஒரு பயங்கரமான கூச்சல் வந்து அந்த இடத்துல கேக்குது. இந்த கூச்சல் வந்து துரோணர் எங்க வியூகத்தோட மோப்பில் நின்னாரோ அங்க வரைக்கும் கேக்குது. அப்ப அவர் வந்து அவருடைய தேரோட்டிகிட்ட வந்து கேக்குறார், என்ன தேரோட்டியே இப்படி பயங்கரமான சத்தம் உள்ள கேக்குது, சாத்தியகி கடுமையான தாக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன், இப்ப நம்ம சாத்தியகிய போய் எதுக்க போவோமா, இல்ல இந்த பாண்டவ படைய உள்ள போகாம தடுத்து யுத்தம் செய்வோமா அப்படின்னு சொல்லி அவர் தேரோட்டிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கார். அப்ப தேரோட்டி சொல்றான், நம்ம இங்க நின்று தடுக்க வேண்டியது அவசியமானதாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம இங்க இருந்து சாத்தியை நோக்கி போனோம்னா ரொம்ப தூரம் பயணிக்கணும், நம்ம சாத்தியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த நேரத்துல இங்க இருந்து செதறி ஒன்ன கள்வர்களும் கௌரவ படை வீரர்களும் துச்சாதனன் தலைமையில துரோணரை நோக்கி ஓடுறாங்க. இவர்கள் இங்க இருந்து சாத்தியால தாக்கப்பட்டு துரோணரை நோக்கி ஓடிட்டாங்க. துரோணர்கிட்ட போய் துச்சாதனன் கெஞ்சுறான், ஆச்சாரியாரே எங்களை காப்பாத்துங்க, சாத்தியகி எங்களை இப்படி கடுமையா தாக்குறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவரை தஞ்சம் அடைஞ்சதும் துச்சாதனனை துரோணாச்சாரியார் கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறார். என்ன துச்சாதனா இப்படி வந்து கோழை மாதிரி ஓடிக்கிட்டலே, இதை அன்னைக்கு திரௌபதி சேலையை பிடிச்சாலே இழுக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சா, உனக்கு ரொம்ப வீரன் மாதிரி அன்னைக்கு காரியம் மாத்தினியே, நீ சனே உன்னாலதான் இந்த போரே வந்து நடக்குது, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் கோபம் வந்ததே உன்னாலதான், போய் வீரன் மாதிரி யுத்தம் செய்யி, இப்படி கோல மாதிரி பயந்து ஓடாத, சாத்தியகியை பார்த்தே இப்படி பயந்து ஓடுதியே, சாத்தியோட தாக்குதலுக்கு இப்படி பயந்து ஓடுதியே, அர்ஜுனன் தாக்கம் தான் நீ என்ன ஆவ,
அர்ஜுனுடைய கணை வேகத்துல பாதி அளவு வேகம் கூட சாத்தியோட கணைகளுக்கு இருக்காது. ஆனா நீ சாத்தியை பார்த்து இப்படி பயப்படுதியா? அர்ஜுனனை கண்டா என்ன ஆவ? பீமனை கண்டா என்ன ஆவ? இப்படி பயந்து ஓடுதிய? உனக்கு ஒருவேளை ஓடுறதா ரொம்ப விருப்பமா இருக்கு, ஓடுறதா உன்னுடைய முடிவா இருக்கு அப்படின்னா அந்த முடிவோட வேகமா ஓடி போய் யுதிஷ்டன்ட்ட போய் சரணடைஞ்சிரு. அப்படி சரணடைஞ்சேன்னா உன்னுடைய உயிர் காப்பாற்றப்படும். இல்லை அப்படின்னா போய் போர் செய்யி, என்கிட்ட வந்து சரணடைஞ்சிக்கிட்டே இருக்காத, என்னைய தொந்தரவு பண்ணாத, நீ வீரன் தானே, போய் போர் செய்யி அப்படின்னு சொல்லி அவர் பல வார துச்சாதனை வந்து திட்டுறாரு. இப்போ துச்சாதனை எப்படி திட்டுனதும் துச்சாதனன் ஒரு வாரத்தை கூட மறு பேசலை. வேற வழியே இல்லை, நம்ம போர் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர்கிட்டையும் பேசவே முடியலை அவனால. இப்போ துச்சாதனன் தன் கூட வந்த படையை திரட்டிக்கிட்டு மீண்டும் சாத்தியை எதிர்த்து உள்ள வாரான். அந்த யுத்தம் எப்படி நடக்குது, தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.